ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதோ உலகம் உன் கையில். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற குக்கிங் ரெசிபி என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியான தோசை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய தோசையில் எப்படி வந்துட்டு ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான தோசை செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் இதோ உலகம் முன்கையில் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சுரக்காய் வச்சு தாங்க நம்ம ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரை சுரக்காய் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது தாங்க சுரக்காய் தோசை செய்ய தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது கூட சுருவிய சுரக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சீரகத்தினோட ஃப்ளேவர், பச்சை மிளகாயினோட காரம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தோசை. இப்போ பாருங்கள், சுரக்காயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சுரக்காய் கலவையை நாம் 1 கப் அரிசி மாவோட கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை மாவு கூட இந்த சுரக்காய் கலவையும் சேர்ந்து கலக்கிக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா தோசை மாவு கூட இந்த மாதிரி நல்லா கலக்கிடலாம். நான் தோசை மாவுலேயே தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாயினோட காரமும் சீரகத்தினோட ஃப்ளேவரும் நம்ம சுரக்காயினோட அந்த வாசமே வராமல் தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலக்கியாச்சு. பார்க்கவே ரொம்ப எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சுரக்காய் தோசைக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்பியான, டேஸ்டியான, ஆரோக்கியமான, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சுரக்காய் தோசை ரெடி ஆயிரும். இதுக்கு அதிக எண்ணெய் தேவையில்லைங்க, 1 டீஸ்பூன் ஆயிலே போதுங்க. எப்பவும் நம்ம தோசைக்கு சேர்த்திக்கிற அளவுக்கு ஆயில் போதும். பாருங்கள், தோசையில் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. சுரக்காய் தோசையாக அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாதுங்க. நல்லா ஸ்பைஸியாகவும் நல்லா சீரகத்தினோட ஃப்ளேவரும் பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஒரு திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா சுரக்காய் தோசை ரெடி ஆயிரும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடி பண்ணுறதுக்கு. இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரியே வந்திருக்கு நம்ம சுரக்காய் தோசை. இப்போ நம்மளுக்கு சுரக்க தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா, நான் போன வீடியோவில் சுரக்காய் சட்னி செஞ்சுருந்தேன். ஸோ சுரக்காய் சட்னியோட இந்த சுரக்காய் தோசை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சுரக்காய் சட்னியோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், அடுத்த கிராமத்து விருந்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.